இங்கிலாந்தில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனம் சமைக்கும் திறன் இல்லாத முதியவர்களுக்கு பிரபல சமையல் கலைஞர் லெவி ரூட்ஸின் உதவியுடன் அக்கலையை பயிற்றுவித்து வருகிறது. நான் உண்மையில் அவளை பார்த்து கொள்ள வேண்டும். உடல் நலமில்லாத இவருக்கு நான் தான் பராமரிப்பாளர். பிராங்க் மரியான் தம்பதியினர் திருமண வாழ்விற்குள் நுழைந்து 63 ஆண்டுகள் ஆகின்றன. சமையல் கலையில் எனக்கு எப்போதும் ஆர்வம் இருந்தது, ஆனால் சமைக்கும் திறனில்லை. ஒரு நாள் மரியனால் சமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. டிமென்ஷியா நோயின் மிக பொதுவான வடிவமான அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் மரியான் தான் பெரும்பாலும் சமையல் செய்வார். ஆனால் அது அவருக்கு மிகவும் கடினமான பணியாக இருந்தது. என் மனைவி 3 ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார். ஒரு மனைவியாகவும் சமையல் கலைஞராகவும் நான் முழுமையாக அவரது திறனைத்தான் நம்பியிருந்தேன். நான்சி இந்த தொண்டு நிறுவனத்தை தானாகவே முன்வந்து நடத்தி வருகிறார். ஒரு முழு தலைமுறையைச் சேர்ந்த ஆண்கள் இங்கு வருவார்கள். இவர்கள் 70கள், 80கள் மற்றும் 90களைச் சேர்ந்த சமைக்க தெரியாத ஆண்கள். அந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஒருபோதும் சமைத்ததில்லை. எனவே அவர்கள் இந்த வகுப்புகளுக்கு வந்து சமைக்க கற்றுக்கொள்வதுடன் சில நண்பர்களை பெற்று உற்சாகமாகவும் இருக்கிறார்கள். இன்று நமக்கு பயிற்சி அளிக்க வந்திருப்பவர் லெவி ரூட்ஸ். ஒரு வெற்றிகரமான சமையல் கலைஞராகவும் தொழிலதிபராகவும் திகழும் லெவி சமையல் ஒரு சக்தி வாய்ந்த திறனாக இருக்க முடியும் என்று நம்புகிறார். எனது தாய்க்கு பிடித்த வரிகள், ஒருவர் ஒரு முறைதான் வளர்ந்த மனிதராக இருப்பார், ஆனால் இருமுறை குழந்தை பருவத்தை அடைவார். இப்பொழுது நான் வளர்ந்த மனிதன், அவர்கள் 2வது முறையாக குழந்தை பருவத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு உதவ வேண்டும். இங்கிலாந்து முழுவதும் இதுபோன்ற வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தாலும் ஏஜ் யூகே தொண்டு நிறுவனம் தனிமையை போக்கும் வழிகளையும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தையும் கற்பித்து வருகிறது. இது போன்ற வகுப்பு நடக்கவில்லை என்றால் நான் வீட்டில் எந்த வேலைகளும் செய்யாமல் இருந்திருப்பேன். ஆனால் இப்போது நானும் என் பங்கிற்கு வீட்டில் சமைக்கிறேன். இதனால் என் மனைவியின் சுமையை கொஞ்சமாவது குறைக்கிறேன். இந்த வயதில் பிராங்க் இந்த வகுப்புகளுக்கு செல்வது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது மிகவும் நல்லது, ஏனெனில் இது அவருக்கும் நல்ல அனுபவத்தை தருகிறது. அவர் சமையலில் உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? அவர் சமைப்பதில் எனக்கு சிக்கன் மிகவும் பிடிக்கும். மனிதர்களால் விளைவிக்கப்பட்ட முடிவில்லா பிளாஸ்டிக் மாசுபாட்டின் கழிவுகள் தெற்கு இந்தோனேசிய கடல் பரப்பில் காணப்படுகின்றன. பிபிசி ஆவணப்படத்திற்காக உயிரியலாளர் லிஸ்போனின் வழங்கிய தொடரிலிருந்து மனதுக்கு சங்கடத்தை தரக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிறோம். நீர்ப்பரப்பில் மீன்களை உண்ணும் இந்த பறவையின் வயிற்றில் மட்டும் 20 பிளாஸ்டிக் துகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. On average, what you find, about 20 pieces. How much do you normally find? கடந்த ஆண்டு பெருங்கடல்களில் பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தாக்கத்தை வெளிப்படுத்தி உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்த்த பிபிசி ப்ளூ பிளானட் 2 நிகழ்ச்சியின் தொடராக இந்த காட்சி தொகுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த உலகின் மறுபுறத்தில் நடப்பதையும் பார்ப்போம். பிரிட்டனின் போர்ட்ஸ்மவுத் அருகே உள்ள ஹெலிங் தீவு இது. இங்கு 20 மூட்டைகளில் ஒரு குறிப்பிட்ட ரக பிளாஸ்டிக்கை சுற்றுச்சூழல் பராமரிப்பு குழு கண்டுபிடித்துள்ளது. சிறிய பாட்டில் முதல் பெரியது வரை தயாரிக்க பயன்படும் சிறிய துகள்கள் இங்கு நீரில் அடித்து வரப்பட்டதற்கான காரணத்தை அறிய இந்த பராமரிப்பாளர்கள் முற்படுகிறார்கள். கடல்சார் உயிரினங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் காரணிகளாக இவை பார்க்கப்படுகின்றன. சின்னஞ்சிறிய இந்த துகள்களை பார்த்ததும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஒவ்வொன்றும் ஒரு சிறிய பருப்பு அளவே இருந்தன. பிளாஸ்டிக் தயாரிப்புக்கு அவை பயன்படுவதை அறிந்தோம். இந்த கடல் பரப்பில் அவை எங்கும் காணப்படுகின்றன. பிரிட்டிஷ் கடற்கரைகளில் நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் 70% அளவுக்கு பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது தெரிய வந்தது. இந்தோனேஷியா முதல் பிரிட்டனின் ஹாம்ஷேர் வரை காணப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு பெருங்கடல் எல்லை என்பதெல்லாம் கிடையாது என்பது இந்த காட்சிகள் மூலம் நிரூபணமாகின்றன.